விடுதலை பார்ட் டூக்கான ஷூட்டிங்லாம் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்குதுங்க. விடுதலையா, அதுதான் அந்த படத்துக்கான ஷூட் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன திரும்பவும் ஷூட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது டைரக்டர் வெற்றிமாறன் அவருடைய டைரெக்ஷனில் சூரி, பவனேஸ்வரி, விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சிருந்த படம் தான் விடுதலை. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். மார்ச் 31 இந்த படம் ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரே ஒரு படமாக தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் படத்துடைய டியூரேஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதுபடி பார்த்தோன்னா இப்போ விடுதலை பாகம் 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பார்ட்டுக்காக இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டாவது பார்ட்டுக்கான ஷூட்டிங் தான் இப்போ பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குதாமா. அண்ட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தா முன்னாடி தான் வந்து ஒரு படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரெண்டு பார்ட்டுக்கான ஷூட்டுமே ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டாங்களே, இப்போ திரும்பவும் என்ன மறுபடியும் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த விடுதலை பாகம் 1 எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கதையில் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் கொடுத்து இன்னும் சூப்பராக வந்து படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வெற்றிமாறன் அவர்கள் அந்த படத்தினுடைய கதையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்களாமா. ஸோ அந்த மாற்றப்பட்ட அந்த கதைகளுக்கான சீன்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குதாமா. ஸோ அதனால் வந்து அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்த நடிகர்கள் நடிகைகளுடைய கால் சீட் எல்லாமே வாங்கி இப்போ படத்தினுடைய ஷூட்லாம் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. சொல்லப்போனால் ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் ஷூட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 40 வரைக்கும் அந்த நடிகர் நடிகைகளுடைய கால் சீட்லாம் வாங்கி ஷூட்டிங் போயிட்டுருக்குதாமா. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த கதைக்களத்தை தாண்டி இன்னும் வந்து அந்த கதையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணி இன்னும் பயங்கரமாக ஷார்ப்பாக வந்து அந்த படத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் அந்த விடுதலை படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றது அண்ட் விடுதலை பார்ட் 2 நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.